பெத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஆனா அவங்க பசங்களுக்கு அதுனா ரொம்பவே பிடிக்குங்க, அதுதான் பப்ஜி. ஸோ ஹாய், நான் உங்கள் நிருபினி. நெஞ்சோடு கலந்துட்டு சொல்ல இருக்கீங்க. 2018 பப்ஜி மொபைல் வெர்ஷன் லான்ச் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாகவே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கேம் மேல ஒரு கிரேஸே ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாமே தாண்டி இதை டிஸ்கவர் பண்ணவர் பேர் வந்து பிரெண்டன் கிரேன். அண்ட் இவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. இந்த கேமை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மில்லியனாகவே ஆயிட்டாருங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த கேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரை அந்த ஐலாண்டில் இறக்கி விடுவாங்க. யார் வந்து கடைசி வரைக்கும் சர்வைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் டைட்டில் போகுங்க. இது வேணால் கேட்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக இருக்கலாம், பட் ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் ரொம்பவே தெரியுங்க. இது எல்லாமே தாண்டி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த கேம் ஆடும்போது ஒச்சிங்கில் குதிப்போமா இல்லை மில்டாரில் போய் ஆடுவோமான்னு மட்டும்தாங்க யோசிப்போம். ஸோ கமிட்டர்ஸுக்கு வந்து ஒரு பார்க்காகவும் மொரட்டு சிங்கிலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தது தான் இந்த பப்ஜி. எனக்குமே இந்த கேம் வந்து ரொம்பவே பிடிச்சதாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த கேமால் நிறையா பேருக்கு ரொம்பவே ப்ராப்ளம் வந்துச்சுங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாமே தாண்டி டெத் அப்படின்ற விஷயமும் நடந்துச்சு. அவுட்டோர் கேம்ஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் மணி ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமோட அடிக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லிருந்து வானத்தில் பார்க்குற ஏரோப்ளைன் வரைக்கும் பார்த்தாலுமே இந்த பப்ஜி அப்படின்ற விஷயம் தாங்க ஞாபகம் வரும். ஸோ கேமை வந்து எப்பவுமே ஒரு கேமாக பார்க்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள், அடிக்ஷனாக ஆக்கிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி.